அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் பணவரவை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம பச்சரிசியை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வரக்கூடிய 7/1/2022 பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோட முதல் வெள்ளிக்கிழமை. பொதுவாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய நாள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி பூஜை செய்வோம். அப்படி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அதுலேயும் இந்த ஆண்டோட முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வருது. ஸோ இந்த பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். பணவரவை அதிகரிக்கிறதுக்கு, பண சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். பணவரவுன்றது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுலேயும் வரக்கூடிய பணம் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்ம உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்தால் மட்டும்தான் குடும்பத்தை பணம் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக நடத்த முடியும். சிலர் அடிக்கடி தொழில் வியாபாரத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களால சரியான முறையில் சம்பாதிக்க முடியாது. இன்னும் சிலருக்கு வியாபாரம் தொழில் நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு மந்தமாயிடும், பண வரவில் தடை வந்துடும், போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரவே வராது. இதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை தான். தூங்காமல் கூட கம்பெனிக்காக வேலை செய்வாங்க, ஆனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைச்சி வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பண சேமிப்பு இல்லாமல் இருக்கிறது தான். வரக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும். பணம் வந்த வழியிலேயே போய்கிட்டு இருக்கும். சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைப்பாங்க, ஏதாவது நல்ல காரியத்துக்கு சுப காரியத்துக்கு சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அந்த நல்ல விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது வீண் செலவுகள் வந்து சேமித்து வச்ச பணம் செலவாயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையாக செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6-7 மணிக்குள்ளே செய்யணும். அப்படி இல்லைன்னா சாயந்தரமாக 6-7 மணிக்குள்ளே செய்யணும். உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ நீங்கள் செய்யலாம். உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல், அப்படி இல்லைனா பீங்காய் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டிக்கோங்க. அந்த பச்சரிசிக்கு மேலே 1 ரூபாய் நாணயம் வச்சுருங்க. அடுத்தது இதுக்கு மேலே திருப்பியும் பச்சரிசியை கொட்டிடுங்க. இதுக்கு மேலே 2 ரூபாய் நாணயம் வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பியும் இதுக்கு மேலே பச்சரிசை கொட்டிடுங்க. அடுத்தது இதுக்கு மேலே 5 ரூபாய் நாணயம் வச்சுட்டு திருப்பியும் மேலே பச்சரிசை கொட்டிடுங்க. அப்புறமா இதுக்கு மேலே 10 ரூபாய் நாணயம் வச்சுட்டு திருப்பியும் இதுக்கு மேலே பச்சரிசி கொட்டிடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த மாதிரி ஃபுல்லாக பச்சரிசை கொட்டிட்டு இதை நீங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கீழே ஒரு துண்டு விரித்து உட்காந்துக்கோங்க. மகாலட்சுமி தாய்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான பண கஷ்டங்களும் சீக்கிரமாக விலகணும்னு வேண்டிட்டு இந்த பவுலுக்கு நீங்கள் ஊதுவத்தி கற்பூரம் காமிச்சிட்டு தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தினசரி இந்த பவுலுக்கு நீங்கள் ஊதுவத்தி மட்டுமே காமிச்சிட்டு வந்தாலே போதும். பொதுவாக பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை இழுத்துக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. இந்த பச்சரிசியில் நம்ம இந்த நாணயங்கள் வைக்கிறது மூலயமா பணவரவை ஈர்க்கும். இதை நீங்கள் மாதம் ஒரு நாள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாற்றிட்டு வரணும். அப்படி மாற்றும்போது இந்த பச்சரிசியாக காக்கா குருவிகளுக்கு போட்டுருங்க. இதில் இருக்கிற நாணயத்தை திருப்பி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மாதம் ஒரு நாள் மாற்றிட்டு வரணும். இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும். பணத்தை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்குது. நீங்கள் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருந்தால் கூட நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். படிப்படியாக உங்களோட பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரும். தீராத கடன் தொல்லையால் கஷ்டப்படுறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரலாம். படிப்படியாக கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.